காஃபியா? தேங்க் யூ. எங்க போயிட்டு வரீங்க? ரேஷன் கடைக்கு தான். ஆமா, பழைய ரேஷன் கடை இடிச்சிட்டு புதுசா பிரசவ ஆஸ்பத்திரி கட்டிருக்காங்களாமே. அதான் பிறக்கிற குழந்தைல எட குறைச்சலா பிறக்குதான். ரேஷன் கடைக்கு போனேன்னா பாமாயில் அடுத்த வாரம் தான் வருமா, ரவை என்னைக்கு வரும் எப்போ வரும் யாருக்குமே சொல்ல தெரியல. அடையாளத்துக்கு ஒரு கல்லை வச்சுட்டு வந்திருக்கேன். எனங்க, நான் கொஞ்சம் தனியா பேசணும். அந்த ரூம் ஃப்ரீயா தானே இருக்கு, போய் பேசிட்டு வா. யோ, உங்க கூட தனியா பேசணுங்கிறேன். என் கூடவா? என்னம்மா? இல்ல, இந்த வீட்ல நீங்க, நான், அம்மா, மூணு பேர் தானே இருக்கோம். இப்போ நம்மளோட புதுசா ஒரு ஜீவன் இருக்கு. அடி கள்ளி, சொல்லவே இல்லையே. ரேஷன் கடைக்கு போயிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள கடவுள் கண் திறந்துட்டாரு. எத்தனை மாசமா? 720 மாசம். 720 மாசமா? கிட்டத்தட்ட உனக்கு 60 வயசு குழந்தையா பிறக்க போகுது. பரவாயில்ல, எப்படி கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ல காட்டுவாங்க, கூடவே என்னையும் காட்டுவாங்க. தயாரிப்பில் உதவி. ஐயோ, நான் அதை சொல்ல வரல. அப்ப காட்ட மாட்டாங்களே. நம்மளோட தங்கறதுக்கு எங்க அப்பா இங்க வந்திருக்காருன்னு சொல்ல வந்தேன். உங்க அப்பா வந்திருக்காரா? அதனால உள்ள விட்டியா? முதல்ல வெளில அனுப்பு. இத பாருங்க, எங்க அப்பாவை நான் என்ன வேணா சொல்லுவேன், ஆனா நீங்க ஒண்ணும் சொல்லக்கூடாது. சரி, நீ என்ன வேணாலும் சொல்லு, நாங்க சந்தோஷமா கேட்டுக்கிறோம். ஓகே? தெரியுங்க, தெரியும். உங்களுக்கு எப்போ உங்க அம்மா தான் வசதி, எங்க அப்பா தான் இழக்காரன் தானே. ஆண்டவா, ஆண்டவா, இந்த பொம்பளைங்களுக்கு ஏன் தான் ரெண்டு கண்ணை குடுத்தியோ, கசக்கியே எல்லா காரியத்தையும் சாய்ச்சிக்கிறாங்க. சரி சரி, அழாத அழாத, உங்க அப்பாவும் இங்கேயே இருக்கட்டுமா. மாப்பிள்ளை. அப்பா. வாங்க மேம, வாங்க. என் பொண்ணோட அந்யோன்யமா அளவலாவிட்டு இருக்கா போல இருக்கு. என்ன கண்ணாடி உடைஞ்சிருக்கு? உடையிலையே. கையிடுங்க. அது ஒண்ணு இல்ல, மேல மாடிக்கு போயிருந்தேன், மழை வருதான்னு அண்ணாந்து பாத்துக்கிட்டு இருந்தேன். மே மாசம். அப்ப ஒரு வால் பையன் வச்சு ஒரு வால் நட்சத்திரம் குறுக்க கிராஸ் ஆச்சு, வாளால தட்டிடுச்சு. இல்லையே, ஏதோ உண்டி உள்ளால அடி வாங்கின மாதிரி இருக்கு. அப்பா, பாட்டி வரல? அதேமா கேக்குற, பாமாவை பாக்கணும், பாமாவை பாக்கணும்னு ஒரே புலம்பல். சரின்னு கையோட கூட்டிட்டு வந்திருக்கிறேன். பாட்டி வந்திருக்காங்களா? அட பாவி, என்னடா அநியாயமா இருக்கு. பாகிஸ்தான் ஊடுருவல் மாதிரி இத்தனை பேர் உள்ள புந்துட்டாங்களே. யாரு இது இந்தியன் பாட்டி மாதிரி? பாட்டி, எங்களை மன்னிச்சிருங்க, உங்ககிட்ட சொல்லாம நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். என்னடி இது, பைத்தியக்கார குடும்பம் இருக்கு? ரேடியோ பொட்டிக்கும் பாட்டிக்கு உங்களுக்கு வித்தியாசம் தெரியாது? என்னது இது? ச்சே, எங்க வீட்ல ரேடியோ தான் பாட்டி. அப்ப டிவி என்ன, உங்க தாத்தாவா? டிரான்சிஸ்டர் சித்தியா? வாக்மேன் கசின் பிரதரா? எங்க அம்மா ரேடியோல எந்த ப்ரோகிராம் வந்தாலும் ஸ்பீக்கர் கிட்ட காது வச்சு கேட்பாங்க. ஒரு நாள் இப்படி கேட்கும் போது கரண்ட் பாஞ்சு அப்பவே காலாவரி ஆயிட்டாங்க. அன்னிலேந்து எங்க அம்மாவுடைய ஆவி இந்த ரேடியோல ஐக்கியம் ஆயிடுச்சு. இது ஒரு ஆவி வந்த ரேடியோ. ஆல் இந்தியா ரேடியோ தெரியும், இது ஆவி வந்த ரேடியோவா? வாங்க, முதல்ல பாட்டி கால வந்து ஆசீர்வாதம் வாங்க. ஏய், என்ன பத்தி உனக்கு தெரியாது? நான் டிவி காலைய விட மாட்டேன்ற, ரேடியோ காலைய விட சொல்றியா? போடி. டெல்லிக்கு ராஜா நானோ பாட்டி சொல்ல தட்டாதே. என்னது இது, பிளக் வைக்கல, சுவிட்ச் போடல, அது பாட்டுக்கு பாடுது. நான் சொல்லல, எங்க பாட்டி இப்படிதான், அவங்க சொன்ன பேச்சு கேட்கல, பாடிக்கிட்டே இருப்பாங்க. ஐயோ பாட்டி, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணு தான். என்ன கன்றாவியோ, வயசு பொண்ணு வளைய வர்ற இடத்துல இந்த மாதிரி ஆளு. ஏ மாப்பிள்ள, வயசு பொண்ணுன்னு சொன்னாங்களே, வீட்டுல என் பொண்ண தவிர வேற யார் இருக்கிறாங்க? எங்க அம்மா வயசு பொண்ணுன்னு சொன்னியா? நீங்க சொன்ன மாதிரியே சிவராம கிருஷ்ணனும் வேற ஒரு பொண்ணும் மேட்னி ஷோ ஜாலியா பாத்துட்டு இருக்கானு போன் பண்ணி சொன்னேன். அப்புறம் என்னடா சத்தத்தே காணா? ஆமா, என்ன எதுக்காக போன் பண்ண சொன்னேன்? அது உள்ளடா, பாத்திரமா கல்ல திந்து போச்சா? இந்த வீட்ல ஒரு வாரம் சண்டே இல்லையா, அத மூட்டி விட்டேன். ஏண்டா கைதிங்களா? எவன் வீட்ல சண்டை நடக்கும், எந்த பாத்திரத்தை சுருட்டலாம் அலையறீங்களா? யோ, உனக்கு என்ன காண்டு, உனக்கு வேணா அந்த பக்கம் இன்னொரு கோணம் எப்படி வர்ற அவசர பாத்திரம் உனக்கு, பித்தளை பாத்திரம் எங்களுக்கு. ஏதாவது பேசினா மவன உன்னை அக்குதார ஆடிதார பிரிச்சு கொளுத்திருவேமா. அப்புறம் கணவன் ஸ்டவ் எடுத்து மரணம்னு சொல்லி போலீஸ்ல கேஸே மாத்திருவேன் தெரியுமா? இதமா உன்னுடைய கடைசி ஆசை என்னவென்று சொல் நிறைவேற்றுகிறேன். அர்த்தமா வாய முடிய. ஐயோ தங்கச்சி, சிஸ்டர் ப்ளீஸ். அனே, வாங்கனே, வாங்க வாங்க வாங்க. உங்களைய போன் பண்ணி வர சொல்லிட்டாரா? இவன் யாருடைய சினிமா போல நம்புமா? சினிமாவுக்கு போலனா போன் மெசேஜ் எப்படி வந்தது? அது அந்த ரெண்டு பொறுக்கி பசங்க தான் பண்ணாங்க. இத பாருங்க, நீங்க ரெண்டு பேரும் இங்க இருங்க, நான் அங்க போய் அவனுங்களை பகிர்ந்துட்டு வந்து உங்களை அப்புறமா பேசிக்கிறேன். எங்க உலக்கே உட்கார்ந்து, நான் நிஜமான உலக எங்கன்னு கேட்டேன். வந்துட்டு புருஷன் போட்டாட்டி சண்டை போட்டா அதுல புத்த குளிர்காயலான்னு பாக்குறீங்களா?
என்னடா இது உன் பொண்டாட்டி ராட்சசி மாதிரி கலாட்டம் பண்ற? என்ன பண்றது, கல்யாணத்துக்கு முன்னாடி சினிமா டிராமா பீச்சுன்னு சுத்திட்டு இருந்தேன், அப்ப தெரியல கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. இப்ப அவஸ்தப்படுறேன். ஐயோ, நீ சினிமான்னு சொன்ன உடனே என்ன ஏமாறுது? என் பொண்டாட்டி பாமாவை நீ சினிமா கூட்டு போறேன்னு சொன்னேன், உங்க வீட்டு சண்டையில இது மறந்து போச்சே. ஆ மாட்டிக்கிட்டியா? இதாண்டா பொண்டாட்டிங்க எப்படி தெரியுமா, கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு மணி நே
இடையிலன்னு வச்சுக்க மூஞ்சிலே வைப்பாளுங்க. என்னோட மாமா அப்படி கிடையாது, அவளுக்கு பொய் சொன்னா மட்டும் பிடிக்காது. இதுதான் நடந்ததுன்னு உண்மையை சொல்லிட்டோம் அப்படியா? ஓகேங்கப்பா, நீ வந்துப்பா பாத்துருவோம். மாமா யார் வந்திருக்காங்க பாரு, வரும்போது காஃபி கொண்டா. வழியில காவேரி பிரச்சனை, அதாவது இவனுக்கு இவன் சம்சாரத்துக்கு சண்டை, அது என்ன ஏதுன்னு கேட்டு தீர்த்து வைக்கிறதுக்குள்ள இந்த விஷயம் மறந்து போச்சு. மறந்துட்டீங்களா? கல்யாணம் ஆன உடனே பொண்டாட்டிய மறந்துடுவீங்களே? அப்படி மறந்துறத நான் பக்கத்து வீட்டுக்குனா போயிருப்பேன். நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். மாமா இவங்க வீட்டுல என்ன சண்டை நடந்து நீ கேட்டேன்னு வச்சுக்க. கண்ட கழுதைங்க வீட்டுல என்ன நடந்தா எனக்கு என்ன? டேய் நான் வரேன்டா. டேய் இருடா, இப்பதானே கழுதையில ஆரம்பிச்சிருக்கா, கொஞ்சம் வெயிட் பண்ணு, ஜுராசிக் பார்க்கே வரும். என்ன ஆகும் போல இருக்கு? தத்துவம், நாம வீட்டுக்கு போகும்போது பொண்டாட்டி கோபமா இருந்தா நாம அதை விட கோபமா இருக்கணும், அவ சோகமா இருந்தா நாம அதை விட சோகமா இருக்கணும். வந்து பார், ஃபாலோ மீ. மாமா மாமா காபி கொண்டா. உட்கார், மாமா போய் காபி கொண்டா. முதல்ல லேட்டா வந்ததுக்கான காரணத்தை சொல்லுங்க. காபி குடுக்கறதா வேண்டாமான்னு நான் டிசைட் பண்ணேன். மாமா நான் ஏதாவது சொல்லுவேன், அப்புறம் நீ வீணா பதறி போயிடுவேன். மாட்டேன். நீ பதறுவேன்னு போனேன். சார் என் சம்சாரத்தை நான் சினிமா கூட்டு போனோம், எனக்கு பர்மிஷன் வேணும்னு கேட்டேன். யாரும் யார் சம்சாரத்தோட சினிமாவுக்கு போக கூடாதுன்னு சொல்லிட்டாரு. எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு சார். நான் வேலையை ராஜினாமா பண்றேன்னு சொல்லிட்டு அப்புறம் நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்க சொன்னார். அவருக்கு நம்பரை விட்டு வேற ஆள் கிடைக்காது. அப்படியே ரோட கிராஸ் பண்றேன், 24 வீல்ஸோட ஒரு பெரிய மிலிட்டரி ட்ரக் யானு திரும்பிச்சு. நல்ல வேலை, தெய்வம் மாதிரி வந்து இவனை காப்பாத்தினா. பாவி தலையால திருப்பதிக்கு நடந்து வரேன், வேல் குத்திக்கிட்டு நாக்காலேயே தீச்சட்டி சுமக்கிறேன்னு வேண்டிக்கிட்டான். மண் சோறு சாப்பிடுறேன் சாப்பிடு, சோறே மண்ணாத்தா இருக்கும். திருப்பதி தாயார் கழுத்துல இருந்து தாலி கீழே விழுந்துருச்சான். புதுசா மஞ்ச கயிறு வாங்கி கட்டிக்கணும்னு அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் சொன்னாங்க. நான் தான் பைத்தியக்காரி செய்யாம விட்டுட்டேன், அதனாலதான் உங்களுக்கு இப்படி எல்லாம் ஆயிடுச்சு. நீங்க வேற கோமனா வந்து வந்துச்சுன்னா அதுக்காக எல்லாம் கோமனத்தை வாங்கி கட்டிக்க முடியுமா? கடவுள் நம்பிக்கைலாம் பாசிட்டிவா எடுத்துக்கணுங்க. கரெக்ட், இதெல்லாம் சாமி நம்பிக்கை இல்லாதவங்க சாமி நம்பிக்கை இருக்கிறவங்களை வச்சு வியாபாரம் பண்ற யுக்தி. நாம ஏமாறக்கூடாது. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. சாமி குத்தம் மோச்சு கண்ண குத்திடுமா? இன்னைக்கு உங்களுக்கு காஃபி கிடையாது. பட்னிய பூஸ்ட் எடுத்துட்டு வரேன். ஓ, பூஸ்ட் இஸ் தி சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி. அவர் எனர்ஜி ரெண்டு கிளாஸ் ஒன்னு போதும், அவன் போய்டுவானா? தேங்க் யூ. எப்படி அப்படி பொண்டாட்டி கிட்ட போய் சொல்ற, பிஹெச்டி வாங்குற? நானும் பொண்டாட்டி கிட்ட உலக்கடி வாங்கிட்டு இருக்கேன்டா சொல்ற. இது என்னடா பெரிய விஷயம்? ஃபர்ஸ்ட் நைட்ல டல் லைட்ல பொண்டாட்டிய பார்த்து நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்றோமே, அப்பவே ஆம்பளைங்க எல்லாம் போய் சொல்ல ஆரம்பிச்சிடுறோம். தமிழ்நாட்டுல போய் மட்டும் சொல்ல தெரியல, ஒரு புருஷன் பொண்டாட்டி சேர்ந்து வாழவே முடியாது.
சிகரெட் பிடிக்கிற பழக்கம் இருக்குன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னீங்களோ? ஆமா சத்தியமா எனக்கு இந்த பழக்கம் கிடையாது. ஆக்சுவலா என் ஃப்ரெண்ட் சிவராமகிருஷ்ணன் இல்ல? சிவராமகிருஷ்ணன் உங்க கையை யூஸ் பண்ணி அவர் சிகரெட் பிடிக்கிறாரா? இல்ல மாமா.